இனிய மதிய வணக்கம் நன் அவுலாது இல்லத்தேவன் எனது இலக்கியம் ஐம்பத்தி மூன்றாவது ஒரு பெண் குழந்தை பெண் இல்லாத வீடே விசேஷம் இல்லை என்று சொல்லுவார்கள் பெண் குழந்தை இல்லாத வீடு ஒவ்வொரு அப்பாக்கள் வாழ்விலும் நெகிழ்ச்சியான தருணங்கள் அந்த அவள்த மகளை பார்க்கும்போது தான் குட்டி தேவதை பிறந்து விட்டால் அப்பாக்களுக்கு மிக்க சந்தோஷமாக இருக்கும் கைவிரல் பிடித்து நடந்து செல்வார்கள் அந்த குட்டி தேவையுடன் பேசிக்கொண்டு கொண்டு அவள் செய்யும் சிறு குறும்புகள் பேச்சுக்கள் எல்லாத்தையும் அப்பா ரசித்து கொண்டிருப்பார் அந்த உணர்வை எப்படி சொல்லலாம் நாங்கள் இப்போது அப்பா தன் மகளை பார்த்து பார்த்து கொண்டு தான் இந்த நேரம் பேர்ந்து மகள் வளர்றால் அவளுக்கு தேவையானவற்றை செய்ய வேணுமென்று அவர் இன்னும் பொருள் பண்டம் சேர்த்து அவளை அ அழகாக வெளிக்கெடுத்து அழகு பார்ப்பாள் அவளுக்கு தேவையானவற்றை செய்து பேரானந்தம் கொள்ளுபவர் கூடுதலாக பெண் பிள்ளைகளை பார்த்து அப்பா மேர்தான் அம்மாமார் பெண் பிள்ளைகளை பார்த்து கவனமாக வளர்க்க வேண்டும் அங்கே போனால் கெரியாவா இங்கே போனா இப்படி நில்லாதே அப்படி செய்யாதே என்று பார்ப்பவள் அம்மா ஆனால் அப்பா மௌனமாக இருந்து பெண் பிள்ளைகளின் செயல்களை பார்த்து ரசிப்பதும் அவளுக்காக தன் உணர்ச்சிகளை கூட அடக்கி வேலைகளை செய்து அவளுக்காக பணம் சேர்ப்பார் பெண் வளர்ந்து விட்டால் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் காலாகாலங்கள் எல்லாம் உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது நேற்று பிறந்த போல இருந்த குழந்தை வளர்ந்து விட்டாளன்று அவளை கல்யாணம் செய்து இன்னொரு வீட்டுக்கு இன்னொருவரின் மனைவியாக இன்னொரு குழந்தைக்கு வரப்புற அம்மாவாக கண்ணீர் மல்க அந்த மகளை அனுப்பி வைப்பார் அப்பா மகள் இல்லாத வீட்டில் வந்து ஒரு சந்தோஷங்கள் இருப்பதாக தெரியவில்லை பெண்கள் பெண்கள் தாய குழந்தையாக சிறுபிள்ளையாக குமரியாக பின் மணம் மணமகளாக அம்மாவாக பின்னர் மாமியாக மாறும் பெண்கள் இல்லாத உலகத்தில் ஒன்றுமே அழகாக இருக்காது என்ற முதல் உரிமை அவளுடைய மனைவி அதையெல்லாம் காலங்கள் மாறிக்கொண்டு போக பிள்ளைகளிடம் வந்துவிடும் இப்படிப்பட்ட அப்பா அக்கா அப்பாக்கள் வாழ்வில் முழுவதுமே சிறு சிறு நெகிழ்ச்சியாகும் தருணங்களும் கஷ்டப்பட்டு அவர்கள் அந்த பிள்ளைகளை வழியனுப்பி வைப்பார்கள் பெண்ணென்றால் பேயும் இறங்கும் பெண்ணன் பெண்ணை இல்லாத உலகமே இருக்கக்கூடாது பெண்களை மதிப்போம் பெண்களை வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்